கார்போஹைட்ரேட் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மாவுச்சத்து உடல் நலத்திற்கு கேடு தீங்கு விளைவிக்கும். புரோட்டீன் அண்ட் ஃபேட் குட் ஃபார் ஹெல்தி லைஃப். புரதம் கொழுப்பும் உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டோட 18th டே வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணதாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சீட்டிங்க்கு அப்புறம் எப்படி நம்ம டயட்டை வந்து திருப்பி ரீஸ்டார்ட், அதாவது ரீகண்டினியூ பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு சீட்டிங் இல்லாமல் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள், பிரியாணி. அதாவது செய்யலை, நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நேற்று வந்து சீட்டிங் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால வந்து நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து நான்வெஜ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பிட முடியாத எதுவும் கிடைக்காததெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் இருக்குது. ஸோ நான் அந்த பீஸையும் முட்டையும் வச்சு சாப்பிட போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாலிபப் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பாருங்கள், ஸோ பாருங்கள் லாலிபப் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு நாள் நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிடலாம், வெளியே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தது. ஸோ இது மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் ரைஸ்லாம் எதுவும் எடுக்காமல் இதில் இருக்கிற பீஸ் மட்டும்தான் எடுத்து வச்சு சாப்பிடுவேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இது வெளியே இருக்கிறது வாங்கி சாப்பிடலாமா, ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது டெம்ட் ஆகாமையும் இருங்க, வெளியே இருக்கிறது வாங்கி சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தாராளமாக சாப்பிடலாம். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வெளியே வாங்கினதை வந்து சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதில் இருக்க பீஸ் மட்டும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஸோ ஒரு நாள் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து நிறைய சீட்டிங் பண்ணியிருக்கோம், நிறைய தப்பு தப்பாக சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு நாள் நீங்கள் வந்து சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம தான் டயட்டில் இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் டயட்லலாம் வச்சுருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரிலாம் வந்து டெம்ட் ஆகாமல், ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பேலியை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து சீட்டிங் நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நான் பார்த்த உடனே சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ அந்த ஒரு விஷயம், ஸோ அந்த இதில் எப்படி பேலியை ஃபாலோ பண்ண முடியுமோ ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வைக்கிறாங்க, வெறும் பீஸ் மட்டும்தான் வைக்கிறாங்க. நான் அந்த ரைஸ் எல்லாமே உதுத்து வெறும் பீஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டயட்டில் வந்து நிறையவாட்டி நான் காட்டியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ வெறும் பீஸ் மட்டும் சாப்பிட்றது, ஸோ அதுதான் பண்ணுறேன். ஸோ நம்ம டெம்ட் ஆகிறதுல தான் இருக்குது எல்லாமே. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா, பேலியோ ஃபுட்டை நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு மற்ற ஃபுட்ஸை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் சாப்பிட்றது எந்த இடத்துல எந்த இடமா இருந்தாலும் சரி, அதை பார்த்தா நான் சீட்டிங் பண்ணுறேன், ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அங்கே என்ன இருக்கோ அதில் பேலியோ ஃபுட்டை நல்லா திருப்தியாக சாப்பிட்ருங்க. ஸோ அதை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மற்ற விஷயம் மேலே கவனம் போகாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உதிர்த்துட்டு ஸோ சாப்பிடுங்க. ஆனால் வந்து உங்களோட ஃபில்லிங்க்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் மேலே வந்து கவனம் போகாது. ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை அப்புறம் வந்து இந்த பிரியாணி பீஸ் சாப்பிட்டு போகிறேன். ஸோ மூணு பீஸ் இருக்குது, என்ன ஒரு பீஸ் கூட வச்சுப்பேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு சப்போஸ் வந்து லாலிபப் இருக்குது, ஸோ அதையும் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து சொல்ல முடியாது. ஸோ அதை சாப்பிட்டா சாப்பிடுவோம், இல்லை சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒரு பிரியாணி செஞ்சுருக்காங்க, ஸோ நிறையா இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்களும் வந்து பீஸ் மட்டும் நிறைய வச்சு சாப்பிட்ருங்க, உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி மதியம் இது தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு மீல் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. ஸோ அவங்களும் வந்து இன்றைக்கி மதியம் வந்து பிரியாணி தான் சாப்பிட்றாங்க. ஸோ அது ஒரு மீல் கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துருவாங்க. இது மாதிரி செய்யும் போது சாப்பிடும்போது நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து சாப்பிட போல தோணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வச்சு இன்றைக்கி மதியம் சாப்பிட்டு போகிறேன். ஸோ நைட் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை நான்வெஜ் நைட்டு சாப்பிட்டு மதியம் வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் என்னோட மீல். ஸோ இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.